ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் டைமில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 6 முட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தண்ணி போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பாயில் பண்ணும்போது ஆல்ரெடி சால்ட் சேர்த்தனால கொஞ்சமாக சால்ட் சேர்க்கல. ஸோ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவுக்கு எப்பயுமே ரெடி பண்ணுற மாதிரி தான், கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து நம்ம வந்து பஜ்ஜி மாவு கடையில் வாங்கினா ஸோ காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே ரெடி பண்ணும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் தான் நல்லா வரும். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு இது கூட பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு கைப்பொடி சேர்த்துட்டு ஸோ தண்ணி விட்டு நல்லா வந்து விஸ்கில் வந்து கட்டி முட்டிகள் இல்லாமல் நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நார்மல் பஜ்ஜி மாவு கிரேவி பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். பஜ்ஜி மாவு நார்மலாக ரெடி பண்ணி எடுத்துட்டு ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, நம்ம ப்ரெட்டை தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரெட்டில் பஜ்ஜி மாவு இல்லாமல் ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் கூட ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்த பாயில் பண்ண எக்கை வந்து ப்ரெட்டை வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம பஜ்ஜி மாவில் ரெடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வச்சு நான் இது பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் சாண்ட்விச் ப்ரெட் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்க அந்த பீசஸ் மட்டும் வச்சுட்டேன். நம்ம வந்து கட் பண்ணுற இந்த பீசஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து ஸோ ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். சிக்கன் ஃப்ரைக்கெலாம் கூட நல்லாவே இருக்கும். ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ப்ரெட்டை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இதுவும் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்குங்க. ஸோ லைட்டாக வந்து தண்ணியில் போட்டு ஒரு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி அது அப்படியே ஒரு நீங்கள் ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டு ஆயில் ஹீட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து அந்த பஜ்ஜி மாவு வந்து அதில் டிப் ஆகணுங்க. ஸோ டிப் ஆகிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணணும், கருக விட்டுறக்கூடாது. சூப்பராக வந்துருந்தது. ஸோ அவ்வளோதான், எடுத்து இது பீசஸை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்கும், மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ்க்குக்காக இது கூட வந்து புதினா சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட்டோங்க. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.